இவங்களால பாதிப்பு இருக்கு, மனிதர்கள் கடிக்கணும், இவங்களால கடிச்சு தப்பிச்சு போடணும்லாம் தெரியாது. அது கையில் கூட தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் கடித்தாலும் சப்போஸ் நம்ம திருப்பி கடித்தாலும் அந்த பல்லு நல்லா சாஃப்டாக இருக்கும் பிறக்கும் போது. அது கடித்தாலும் நம்ம உடம்புல இறங்காது. அந்த பாம்பு வந்து இறைய தேடி போய் அது உணவு சாப்பிட்ற நேரத்தில் இந்த சன்னோட ஹீட் அது மேலே போடும். சன்னோட ஹீட் பட்டாலும் அந்த உடம்பு இருக்கிற தண்ணி ஓட்டம் நீர் ஓட்டம் எல்லாமே ரப்பாகி உடம்புலாம் ரப்பாயிடுச்சுன்னா அந்த பல்லு வந்து ரப்பாயிடும், அப்போ கடித்த போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாம்புகள் வந்து நம்ம குழந்தைங்களும் சரி, ஆடு மாடு பூனை நாய் எல்லாமே அது நம்மளோட குழந்தை நம்மளோட குட்டி அவங்கள அது விடக்கூடாது, நம்ம வச்சு வளர்க்கணும். அது மட்டும் அது வச்சு வளர்க்குற பார்த்திங்களா, அது மட்டும் இந்த பாம்பு வளர்க்காது. முட்டிலேருந்து வர பாம்புகளும் சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுற குட்டிங்களும் சரி, அந்த குட்டிங்க போடனே அது இது இது தாய் நம்ம பிள்ளைன்னு தெரியாது. அது தனித்தனியாக போட பெரிய பாம்பு தண்ணி. இது வந்து கண்ணாடி வீணது சார், இந்த பாம்பு எப்படி சவுண்டு ரெண்டுமே ஒரே பாம்பு. இது ஆண் பாம்பு, இது பெண் பாம்பு. இந்த வகையானத்துலேயே ஆண் பெண் இருக்குது, நல்ல பாம்புலேயே ஆண் பெண் இருக்குது, கட்டு விளையாட்டுலேயும் ஆண் பெண் இருக்குது, சூட்ட விளையாட்டுலேயும் ஆண் பெண் இருக்குது. இல்லைங்களா, மேல வளராது. அதாவது நம்ம வில்லேஜ்ல குள்ள மனிதர்கள் அவங்க பாப்பா சைஸ் தான் இருப்பாங்க, நம்மளுக்கு வயசு கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வயசு அதிகமாக அது மட்டும் தான் அந்த பாம்பு. சரிங்களா, இதெல்லாம் வந்து சுருட்டுகிறேன்னு சொல்கிற பாம்பு ஒன்றுக்கு. இந்த பாம்பு வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய பெரிய வில்லேஜ் ஏரியாவில் பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டு வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டு வச்சுருப்பாங்க. க்ளீன் பண்ணாமல் விட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து புல் போதில் அதிகமாக முளைச்சோம், கல்லுங்க அதிகமாக கிடக்கும், அதோட பனை மரம்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த பனை மரத்து ஓலை எடுக்கல, கல் கேப் இருந்தாலும் கேப்பில், புல் போதில் அதிகமாக இருந்தாலும் புல் போதில், இதுமாரி இடத்துல நேரில் இருக்கணும் பாம்பு. இப்போ இந்த பாம்பு வந்து இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம நடந்து பாம்புன்னா அந்த பாம்பு பெருசாக இருக்கும்போது தெரியும் பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் இந்த பாம்பு வந்து இருக்கிற இடமே தெரியாது, தரையில் இருந்தாலும் இருக்கிற இடமே தெரியாது. தெரியுங்களா, தெரியுங்களா, தெரியல. ஆனால் நம்ம கால் நடந்து போக சொல்ல இந்த பாம்பு இவ்வளோ கிட்டத்தில் இருந்தோன்னா நம்ம விரலையே நம்ம காலிலேயே கடிச்சிச்சுன்னா கடிக்கிறப்ப நம்மளுக்கு முள்ளு குத்துறப்பல தான் இருக்கும், பல் சின்னதாக இருக்கிறதுனால முள்ளு குத்துறப்பல தான் இருக்கும். அது கடிச்சிட்டு உடனே இதை போது பார்த்தீங்களா, இது போல் அந்த புதுப்பொழுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பெரிய பாம்பை போனால் நம்மளுக்கு தெரியும், ஐயோ பாம்பு கடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லலாம். இது குட்டியாக இருக்கும்போது சின்ன ஒரு பொந்து இருந்தாலும் பொந்துக்குள்ளே பூங்கணும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு முள்ளு குத்துச்சு, ஏதோ ஒரு கல் குத்துச்சுன்ட்டு நம்ம நம்ம அந்த அறிவிச்சு அது தொடச்சிட்டு ரத்தம் வரும், அதை தொடச்சிட்டு நம்ம போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்த விஷம் ஏற ஏற நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடைய ஆரம்பிக்கும். அது விஷம் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக குடைய ஆரம்பிக்கும், வலி வலி கொடுக்க ஆரம்பிக்கும். வலி கொடுக்க ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலி இந்த காலு கொடுக்கிறது மேலே வந்து நம்மளுக்கு தடியாக ஏனக்கால கூட வேணும். இந்த பாம்பு வலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொதிக்கிற எண்ணெயோ கொதிக்கிற சுட தண்ணியோ நம்ம கால் மலை சொட்டிட்டுனா எந்த அளவுக்கு எரிச்சல் வலி இருக்கோ அதோட அதிகமாக இருக்கும். இது இந்த இந்த மெடிசின்ஸே எனக்கு வேணா நான் இறந்து போயிடுறேன்ற கூட வலி சரிங்களா. அந்த பாம்பு கடிச்சு அந்த இந்த பாம்பு வந்து கடி விஷம் விஷம் போய் வந்து சின்னதாக இருக்கும்ல, அந்த பாம்போட விஷம் நம்ம உடம்புல ஏறி ஆடு சாகடிக்கு நாலு வந்து ரெண்டு நாள் டைம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். ஆனால் இந்த பாம்பும் குட்டி போடுது சார், இந்த பாம்பு வந்து ஏழு குட்டி வந்து போடும், ஏழு ஏழுல இருந்து ஆறு குட்டி வந்து போடும். இது இப்போ இதனோட ஃபெசாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி குரூப், அந்த பாம்பு கொள்ளம் கிடையாது, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி குரூப். அண்ணன் தம்பி மச்சா மாமா பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி எல்லாமே ஒரே குரூப் தான், ஒதுனா கொட்ட மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட மாட்டாங்க. அதே எங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல மொத்த மொத்தமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் புஷ்டி வரும். இதுவும் வந்து விஷம் உள்ள பாம்பு, இது வந்து நல்ல பாம்போட நல்ல பாம்போட இந்த சுடுச்சு பத்து மடங்கு விஷம் அதிகம்.
பேர்ல வந்து கின் கோப்ரா ராஜநாகம், அது வந்து அதால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது வாழக்கூடிய இடம் வந்து பெரிய பெரிய கேரளா பக்கம், கேரளா கர்நாடகா பெங்களூர் இதுமாரி பெரிய பெரிய காட்டு பகுதியில் ஒரு யானை ஒரு சிங்கம் புலி கரடி இதுமாரி இடத்துல இருக்கிற இடத்துல தான் அந்த பாம்பு வசிக்கணும். பெரிய மலை பகுதியில் அது தண்ணி அருவி வருது பார்த்தினா அந்த இடத்துல வசிக்கணும். அதனால் நம்ம அங்கே போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம வில்லேஜ் பக்கத்துல இருந்து, ஆனால் அந்த பாம்பு சப்போஸ் வில்லேஜ் பக்கம் வந்து ஒரு ஆளை கடிச்சிட்டா மெடிசன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த பாம்பு வந்து 20 அடி நீட்டு பாம்பு, 22 அடி நீட்டு பாம்பு சரிங்களா. தலைப்பகுதி நல்லா பெருசாக இருக்கும். அது தலை அந்த தலைப்பகுதி பொறுத்துனா கூட விஷம் போய் பெருசாக இருக்கும். இந்த பாம்புலாம் கடிச்சா விஷம் போய் சின்னதாக இருந்தாலும் 4 டிராப் போகும். அது எது 30 டிராப் அதனால அது கடிச்சா மெடிசன்ஸ் கிடையாது. எவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை உடனே அழகாக விஷம் வந்து அந்தளவுக்கு நம்ம உடம்புல ஏற ஆரம்பிச்சு உடனே அளவு தாங்க முடியாது, நம்மளோட அந்த எதிர்பார்ப்பு தாங்க முடியாது.